மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, நம்ம யோகாசனம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஏற்கனவே எளிமையாக பார்த்துருக்கோம். இப்போ சில பேர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இந்த யோகாசனம் எப்படி சார் வியாதியை நீக்கும்? அப்போ வாழ்க்கையில் நம்ம நாட்டில் நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறாங்க, பல வகையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்களெலாம் சொல்லாத ஒரு மருந்தெல்லாம் இந்த ஆசனம் க்யூர் பண்ணிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அதற்கு எடுத்துக்காட்டு நான் தான். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு யோகாசன தியான ஆசிரியராக இருக்கிறேன். மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகான்னு ரன் பண்ணுறேன். டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா, பிஎஸ்சி இன் அஷ்டாங்க யோகான்னு 30 புத்தகங்களுக்கு மேலே யோகத்தில் எழுதியிருக்கிறேன். அதையே அழகப்பா யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணி பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம். ஆனால் எனது வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறு வயதில், அதாவது பிறந்த ஒரு வயதிலே எனக்கு ஆஸ்துமா இருந்துச்சு. ஆஸ்துமாவுக்கு நிரந்தரமான மெடிசன் இன்றைக்கு எதுலேயுமே கிடையாது. பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. 1986 பிகாம் முதல் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பொழுது மதுரையில் சர்க்குரு சீரோபிக்ஸு, அவங்க வந்து பதஞ்சலி மகரிஷி யோகா பயிற்சி மையம் அப்படிங்கிற பேரில் யோகா சொல்லித்தராங்க, தியானம் சொல்லித்தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போனேன். அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு, ஐ ஆம் ஏ ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, யூ ஆர் ஏ ஆத்மா நாட் ஆஸ்மா அப்படின்னாங்க. நீ சின்ன மெடிசனில் நம்பிக்கை வச்சுருக்க, உன் உடம்புக்குள் ஒரு ஆத்மான்னு ஒரு சக்தி இருக்குதுப்பா, அதை உணரக்கூடிய கலை தான் யோகக்கலை. அந்த யோகக்கலை உனக்கு நான் கற்றுத்தரேன், நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணு, நிச்சயமாக பரிபூர்ணமான விடுதலை உண்டு அப்படின்னாங்க. அந்த அவர்களுடைய கூற்றில் நான் மதிமயங்கி மனமயங்கி அதை ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த எளிமையான ஆசனங்கள், எளிமையான முத்திரை பயிற்சி பண்ணேன். நம்ப மாட்டேங்க, ஒரு வயதிலிருந்து இருந்த ஆசமா பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்பொழுது 1986 சர்க்குரு சீரோபிக்ஷி அளித்த அந்த யோக பயிற்சியின் மூலமாக 3 மாதத்தில் கம்ப்ளீட் க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டரை செக் பண்ணிவிட்டு, உனக்கு ஆசமா இருக்கக்கூடிய வடுவே இல்லை, என்ன பண்ணேன்னு கேட்டார். அப்போ நான் யோகாசனம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், முத்திரைகள் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு பண்ணுறேன்? அதிகாலையில் 4 மணிக்கு 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுறேன்னு. டாக்டருக்கு டாக்டர் யோகா, இதே பயிற்சி பண்ண அப்படின்ட்டார். நான் அப்படி என்னுடைய குருவிட்ட ஒரு சீடனாக சரணாகதி அடைஞ்சிட்டேன். இந்த உடல் உள்ளம் அனைத்தும் உங்களுக்கு அர்ப்பணம். அப்போ என் குரு சொன்னார், நான் உன்கிட்ட இருந்து பணம்லாம் கேட்கலப்பா, நான் உன்னுடைய வியாதியை க்யூர் பண்ணிட்டேன்னு. நான் க்யூர் பண்ணலை, க்யூர் செய்தது பதஞ்சலி மகரிஷி அருளிய அந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யோகாசனம், பிராணாயாமம், தியானம் தான். அதை நான் ஒரு கருவியாக இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கலையை முழுமையாக பயின்றுக்கோ, மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடு. நிறைய யோகாசன ஆசிரியர்களை, உண்மையான நேர்மையான ஆசிரியர்களை, பதஞ்சலி அளித்த அஷ்டாங்க யோகத்தினுடைய கூற்றுப்படி வாழக்கூடிய யோக ஆசிரியர்களை உருவாக்கணும் அப்படின்னாங்க. அவர்கள் கூறிய அந்த அருள்வாக்குப்படி தான் இன்றைக்கு மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகாவாக ரன் பண்ணி, ஒரு உண்மையான யோகம்னா என்ன, அதற்கு எந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, மனம் எப்படி வச்சுக்கிடணும், உடல் எப்படி வச்சுக்கணும், அந்த ஒழுக்கங்கள்லாம் என்ன, அதை தெளிவாக எடுத்துரைத்து யோகாசன ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு ஆசமாக இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், முட்டு வலி இருக்கலாம், கழுத்து வலி இருக்கலாம், அல்சர் இருக்கலாம், ஏன் கேன்சரே இருக்கலாம். கேன்சர் முதல் கொண்டு எல்லா வியாதிகளையும் நிச்சயமாக குணப்படுத்த முடியும், ஆசனத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும். முறையாக பயின்றுக்கிட்டீங்கன்னா போருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆசனம் அப்படிங்கிறது நம்முடைய உடலோடு சேர்ந்தது, நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு கலை தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் உங்களை 1 மணி நேரம் நான் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்திற்குள், இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பயிற்சி, சின்ன சின்ன பயிற்சிலாம் கொடுக்க போகிறோம். அந்த சின்ன பயிற்சியை 5 நிமிடம் தாங்க ஒரு நாளைக்கு, காலையில் 5 நிமிஷம், மாலையில் 5 நிமிஷம். கிடைக்கின்ற நேரத்தை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், உங்கள் உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும், ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த யோகாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணுவது மிக நல்ல பலனை கொடுக்கும். காலையில் பயிற்சி பண்ண முடியாதவங்க மாலையில் பயிற்சி பண்ணலாம், 4 அதிகாலையில் 4 முதல் 7 வரைக்கும், மாலை அதேபோல் 4 முதல் 7 வரைக்கும், அந்த நேரத்துக்குள்ளே இந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணலாங்க. இந்த யோகாசனங்கள் ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு குறிப்பிட்ட, இந்த வயது உள்ளவர்கள் என்ன ஆசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்போம். ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணணும் அதையும் உங்களுக்கு எடுத்துரைப்போம். இந்த ஆசனங்களை கிழக்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் பயிற்சி பண்ணலாம். சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் கேப் போகணுங்க. காலையில் எழுந்தவுடனே நமக்கு எம்டி ஸ்டமக்காக இருக்கும், காலையில் எழுந்தவுடனே பல் வலிக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பொறுமையாக இந்த ஆசனம் செய்வதற்குரிய உடை அணிஞ்சுக்கோங்க. டைட்டஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு, பெல்ட்டு, பையில் செல்ஃபோனு, கண்ணில் கண்ணாடி, கையில் வாட்ச், இதெல்லாம் போட்டு யோகா பண்ணக்கூடாது. யோகா அப்படிங்கிறது
ஒரு இயற்கையோடு ஒன்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை, தெய்வீக கலை. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த யோகா கூடிய ஜென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ராக் அண்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம், லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுடிதார் போட்டுக்கலாம், இல்லை ட்ராக் அண்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க, தரையில் ஒரு மேட்டு வச்சுக்கோங்க, பொறுமையாக சொல்லக்கூடிய பயிற்சியை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு தான் பதஞ்சலி மகரிஷி சொல்கிறார். ஸ்திரமாக இருக்கணும், அந்த ஆசனத்தில் சுகமாகவும் இருக்கணும், அதான் ஆசனத்தினுடைய நிலை. இந்த யோகாசனம் முதுகெலும்பை முன்பும் பின்புமாக வளைக்கின்ற ஒரு பயிற்சி. நம்ம உடம்புக்குள்ளே நாளமில்லா சுரப்பிகள் இருக்குதுங்க, எல்லா சுரப்பிகளையுமே இந்த யோகாசனம் சிறப்பாக இயங்க செய்யும். இந்த நாங்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தியானம் செய்வதற்கு தனியாக ஒரு நேரம் இருக்காது, ஆசனம் செய்வதற்கு தனியாக நேரம் இருக்காது, மூச்சு பயிற்சி செய்வதற்கு தனியாக நேரம் இருக்காது. ஆனால் உங்களுக்காக 30 வருட யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி 5 நிமிஷத்தில் யோகா வந்துடும், தியானம் வந்துடும், பிராணாயாமம் வந்துடும். அப்படி உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க போகிறோங்க. பொறுமையாக இந்த பயிற்சிகளை நீங்கள் நன்றாக கண்டு பயிலுங்கள். நீரழிவு நீங்கும், இரத்த அழுத்த நீங்கும், முதுகு வலி, கழுத்து வலி, வேறு எந்தெந்த உடலில் வலி இருக்கின்றதோ அந்த வலிகளெல்லாம் நீங்கும். உங்களுக்கு ஒவ்வொரு யோகா சொல்லும் பொழுதும் எளிமையான உணவு கோட்பாடும், முக்கியமான ஆரோக்கியத்திற்கு உகந்த டிப்ஸும் உங்களுக்கு சொல்லுவோம். அதையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய தொடரில் நிறையா எளிமையான ஆசனங்கள் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றோம். பொறுமையாக பார்த்து பயின்று பலனடைந்து நலமாக வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.